ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 2 ஸ்லோகம் 18. மேலும் இந்த சரீரங்கள் அனைத்தும் இயற்கையாகவே நசித்து போகின்றவை ஆகையால் பாண்டுபுத்திரா, நீ யுத்தம் செய்வதற்கு ஒரு ஆக்ஷேபனையும் இல்லை என்று ஸ்லோகம் சொல்கிறது. இந்த சரீரங்கள் அனைத்தும் இயற்கையாகவே நசித்து போகின்றவை அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் இந்த உலகத்தில் நசிக்காத பொருள்னு ஏதாவது இருக்கா? ஆக்சுவலாக போன ஸ்லோகங்களில் தெளிவாக சொல்லிட்டாரு, சாரம் எது அசாரம் எது என்று புரிந்துகொள், எதுவெல்லாம் நசிக்கின்றனவோ அதெல்லாம் அசாரம் என்று புரிந்துகொள், எது சாஸ்வதமாக என்றும் நிரந்தரமாக இருக்குமோ அதை சாரம் என்று புரிந்துகொள், சாரத்தை பற்றிக்கொள் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணினாரு. இப்போ பர்டிகுலராக இந்த தேகத்தை மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு? இயற்கையாகவே இந்த தேகம், தேகம்னா சரீரங்கள் அனைத்தும் நசித்து போகின்றவையாக இருக்கிறதால் நீ யுத்தம் செய்வதற்கு ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படிங்கிறது இங்கே வந்திருக்கு. முதல்ல அந்த ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் பார்த்துருவோம். தேகம் இயற்கையாகவே நசிக்கிறது. ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, தேகத்தை அடிப்படையாக கொண்டு, தேகத்தை நம்பி, இன்ஃபேக்ட் அகங்காரம் அப்படிங்கிறதே தேகத்தை நம்பி தான் எழுகின்றது அகங்காரம். அதாவது இது ஒரு மாயை, இது ஒரு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற அந்த உண்மையை மறந்து, இந்த தேகமே நான், இந்த தேகமே உண்மையானது. அப்போ எதை பிடிச்சிக்கிட்டு அந்த அகங்காரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், இந்த சரீரத்தை பிடிச்சிக்கிட்டு தான் அந்த ஈகோவே வருது. இன்ஃபேக்ட் இந்த சரீரத்தினால தான் அவன் தன்னை இழந்தான். இன்ஃபேக்ட் அந்த மாயை, அதாவது என்ன சொல்கிறது, மோகம், இவன் கண்ணை மறைத்ததற்கும் காரணம் என்னென்னா இந்த சரீரத்தின் மேலுள்ள மோகத்தால் அப்படின்னு தான் வருது. அப்போது இந்த சரீரம் இயற்கையாகவே நசித்து போக வேண்டியது என்பது நாம் மிக மிக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஒன்றாக இருக்கிறது. இது ஒன்று மட்டும் புரிஞ்சிருந்தனாலே ஐ திங்க் தேட் நமக்கு ஈகோ மட்டும் இல்லை, இந்த ஈகோவின் குழந்தைகளான எந்த கெட்ட குணங்களும் நம்மக்கிட்ட இருக்க சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம நம்புகிறோம், 100% ஸ்ட்ராங்காக நம்புகிறோம். நேற்று கூட எங்கள் அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, இள வயது பையன், 20 வயசு ஆகக்கூடிய ஒரு பையன், 22 வயசு ஆகக்கூடிய ஒரு பையனுக்கு திடீர்னு ஆக்சிடெண்ட்டில் அவர் வந்து இறந்து போயிட்டார். அப்போது அந்த வசனங்கள் பேசும்போது திருப்ப திருப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ வயசானவங்க போயிருந்தா பரவாயில்ல, ஆனால் இந்த வயசு பையன் போயிட்டானே அதுதான் வேதனை தாங்கலை அப்படிங்கிற ஒரு ஒரு டைலாக் வந்து வந்துக்கிட்டே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தேகம் வயதான பிறகு நசித்தால் அது ஓகே, பட்டு நல்ல யங்ஸ்டராக இருக்கும்போது அந்த தேகம் இல்லாமல் போயிடுச்சுன்னா கஷ்டம் அப்படின்னு இல்லை. ஆக்சுவலாக வந்து இந்த தேகம் இயற்கையாகவே நசித்து கொண்டிருக்கிறதுன்னா, 1 வயசுலேருந்து 2 வயசு ஆகும்போது ஒரு ஒரு ஏதோ ஒன்று ஒரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கிறது, நசித்து கொண்டே தான் வருகின்றோம். 60-70 வயசில் தான் நசிக்கிறோம் அப்படின்னுலாம் கிடையாது, இயற்கையாகவே இது நசித்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு பொருளாகட்டும், தேய்மானம்னு ஒன்று இருக்கா இல்லையா, ஒரு குறிப்பிட்ட வருஷம் கழித்து அது இல்லாமல் தான் போக போகுது. பிறக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக பறக்கிறேன்னா அடுத்த செகண்டு அது நாள் ஆக ஆக அங்கே தேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அது இயற்கையாகவே நசித்து கொண்டு தான் இருக்கின்றது. நீ ஒன்றுமே பண்ணலைன்னாலும் அது நசித்து கொண்டு தான் இருக்கும், இதில் வந்து டவுட்டே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இது இந்த இடத்துல பர்டிகுலராக அர்ஜுனனுக்கு சொல்ல வர விஷயம் என்னென்னா, இவன் யாரையும் நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு அந்த உண்மையை புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக. நீ யாரையும் கொல்லலைன்னா இவங்க எல்லாம் வந்து அப்படியே வாழ்ந்துட போகிறாங்களா? அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே அங்கே நசிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க, அவங்க செத்து தானே போக போகிறாங்க. அப்புறம் என்ன, நான் வந்து கொல்ல மாட்டேன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? ஸோ நீ கொள்வதற்கு ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இந்த இடத்துல பொருந்துறது என்னன்னா, இது இயற்கையாகவே நசித்து கொண்டிருக்கிறதுன்னு நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா உனக்கு எதுக்கு இந்த கன்ஃபியூஷனும் தேவையில்லாத குழப்பம், ஒரு மண்ணும் இல்லையே.
ஸோ இங்கே வந்து மாயா மாயை விளையாட்டு அதெல்லாம் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணலை. சிம்பிளாக ஒரே பாயிண்ட் சொல்கிறாரு, டே இது இருக்காது, அது தெரியும் தானே உனக்கு. அப்போ இல்லாத ஒரு விஷயத்துக்கு எதுக்கும் மண்டையை போட்டு இப்படி குடஞ்சி இப்படி கஷ்டப்பட்டு இப்படி வந்து அது பாவம் அது இதுன்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்க. ஸோ மாயை என்பதை சூசகமாக உணர்த்துகின்ற ஒரு ஸ்லோகமாக நான் பார்க்கின்றேன். இயற்கையாகவே நசித்து கொண்டிருக்கும் தேகம் என்று புரிந்து கொண்டால் உனக்கு டோட்டலாக எந்த கன்ஃபியூஷனும் வராது, எல்லா ஞானமும் கூட கைவரப்பெருமாக இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். ஸோ அந்த ஒரு வரி தான் இங்கே மெயினாக இருக்குது. ஸோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, சரீரம் நசித்து போகின்ற சரீரம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நிறைய அட்வான்டேஜஸ் என்ன சொல்லலான்னா, 80 வயசு 90 வயசு ஆனதுக்கப்புறமும் கூட தங்களுடைய சொத்தை அவர்கள் பிள்ளைகளுக்கோ, பிள்ளைகளுக்கு கூட கொடுக்க வேணாம், யாராவது இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா, கொடுக்கணும்னு என்ன வராது, இல்லைங்களுக்கு கொடுக்கவே என்ன வரல, பின்ன இல்லாதவங்களுக்கு எங்கே கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த என்ன வரல, ஏன் வரல, இந்த தேகம் இயற்கையாக நசித்து கொண்டிருப்பதை அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள்னு சொல்கிறேன். 60 ஆயிடுச்சு 70 ஆயிடுச்சு, நடக்க முடியல, மூச்சு விட முடியல, எல்லாம் வந்துடுச்சு. நசித்து கொண்டே இருக்கும் போதும் கூட சாஸ்வதமாக நான் வாழ்ந்து விடுவேன் என்ற ஒரு எண்ணம் வந்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தானே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆமாம், தேகம் இயற்கையாக நசிச்சுக்கிட்டு தான் இருக்கு, எதுவுமே செய்யலைனாலும் எல்லாரும் சாகத்தானே போறாங்க. ஸோ திஸ் வி நோ பட் ஸ்டில் வி டோன்ட் நோ அப்படிங்கிறேன் நான். தெரிஞ்ச விஷயமாகவே இருந்தாலும் தெரியலை, அப்பட்டமாக தெரிகின்ற இந்த உண்மை நமக்கு புரியலை. அப்போ கண்ணன் வாயிலாக கேட்கும் போது அதை நாம் புரிந்து கொள்ள முயற்சிப்போம்னு சொல்கிறேன். யார் யாரோ சொல்கிறது நம்ம அனுபவமே நம்ம நம்பக்கூடாது. ஆனால் கண்ணன் சொல்லிட்டான் இல்லையா, பிரத்யக்ஷ அனுமான ஆகமா, உன் அனுபவத்தை நீ நம்பாதே, ஆனால் உன் அனுபவமும் அதுதான், லாஜிக்கலாக திங்க் பண்ணாலும் அதுதான், ஆகமமான கண்ணனும் அதைத்தானே சொல்லியிருக்கின்றான். அப்போது பிரத்யக்ஷ அனுமான ஆகமா மெய்ஞானம், இது மகத்தான உண்மை என்பதை மறுக்க முடியாது எனும்போது அதை நாம் ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இந்த ஒரே ஒரு நாலேஜ் இருந்தாலே ஒட்டுமொத்த ஞானமும் நமக்கு கைவரப்பெறும் அப்படின்னு முழுசாக நான் நம்புகிறேன். ஓகேவா, ஐ திங்க் இந்த ஸ்லோகத்துக்கு போதும்னு நினைக்கிறேன்.